Hi students, welcome to Simha's classes. Groups la oru group abelian maaradhukana condition enna abindradha inge nam inga paaka porom. For any group G is abelian if and only if AB square is equal to A square into B square for every A comma B belongs to G. inge AB square equal to A square B square na meaning enna nu therinjikanum. AB square na AB star AB adhaadu G la irukra operator. In fact idu ipdi eludunum A star B star of A star B star endradhu G la irukra operator. Convenient kaga we say that it is A into inga A star A star B star B. idam இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். ஏபினா ஏ ஸ்டார் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஆஃப் ஏ ஸ்டார் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்டார் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் நான் சொன்னேன்னா ஸ்டார் பி ஸ்டார் பி. இதான் இதுக்கு மீனிங். இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஏபி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ முதல்ல இதை இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னா என்னென்னா ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு பார்ட்டை ப்ரூவ் பண்ணோம், கான்வர்ஸாக இன்னொரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணோம். அப்படின்னா நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணோம்? ஜி இஸ் எபிலியன் எடுத்துக்கிட்டு நான் இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு ஜி வந்து எபிலியன்னு காட்டணும். ஸோ முதல்ல ஜி எபிலியன்னு எடுத்துப்போம். அப்போது நான் வந்து இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். G எபிலியன்றதுனால ரெண்டு எலமெண்ட் A, B பிலாங்ஸ் டு Gன்னு எடுத்துக்கிறேன். தென் AB ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB இன்ட்டு AB எழுதிக்கிறேன். இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணால் A இன்ட்டு BA இன்ட்டு பின்னு எழுதிக்கிறேன். இப்போது இது எபிலியன் குரூப். ஒரு குரூப் எப்போது எபிலியன் ஆகும்? A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு B ஸ்டார் ஏன்னு இருக்கணும். A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு B ஸ்டார் ஏன்னு இருக்கணும். இப்போ இங்கே பி ஸ்டார் ஏவை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்டார் பின்னு எழுதிக்கலாம், அதாவது ஏபின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு பி அகெயின் அசோசியேட்டிவ் அப்ளை பண்ணால் இது ஏ இன்ட்டு ஏ ஸ்டார் பி இன்ட்டு பி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது கான்வர்ஸ்லி அஸ்யூம் தட் இன் ஏ குரூப் ஜி For every A, B belongs to G, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நான் எபிலியன் காட்டணும். எபிலியன் காட்டுறதுக்கு என்ன காட்டணும்? A star B is equal to B star A காட்டணும். அதாவது AB is equal to BA இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இது ட்ரூ, AB இன்ட்டு ஏபியை தான் வி ரைட். இது ட்ரூன்றதுனால இது எப்படி எழுதிக்கணும்? AB இன்ட்டு AB தட் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B இன்ட்டு B. இதை இப்படி எழுதிக்கலாம். ஏபி ஏபி ஆக்சுவலாக ப்ராடக்டை அப்படியே டைரெக்டாக எழுதுகிறேன். அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஸ்டார் அந்த மாதிரி டைரெக்டாக. இப்போ இது ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பின்னு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் கேன்சலேஷனான்னா ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் இது குரூப்புன்றதுனால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா இது ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆகிடும், இதுவும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆகிடும். ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் திஸ் எலமெண்ட். அப்போது திஸ் இம்ப்ளைஸ் தட் பிஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபிபி. இப்போ அகெயின் ரைட் கேன்சலேஷன்லாம் அப்ளை பண்ணுங்கள். மீனிங் என்ன? அண்ட் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை போத் சைடு பை பி போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ட்ஸ். போஸ்ட் மல்டிப்ளைனா அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறமா எழுதி மல்டிப்ளை பண்ணுறது. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து ஐ வில் கெட் இ. அப்புறம் இதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து ஈயாக மாறிடும். அப்போது பிஏஇன்னு வரும். பிஏஇ ஈக்குவல் டு பிஏ. இங்கே ஏபிஇ ஈக்குவல் டு ஏபி. ஏன்னா இ இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏபி. திஸ் ஐ கேன் ரைட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஜி இஸ் எபிலியன். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.